சமூக ஊடகங்களோட கண்கள் மொத்தமும் வட்டமிடுற சூப்பர் ஹீரோ இவர் இல்ல. எடுத்த எடுப்பிலேயே கொண்டாடப்படுற யூத் சென்சேஷனும் இவர் இல்ல. இவரு அதுக்கெல்லாம் வேற மாதிரி. வருஷ கணக்கா உழைப்ப உள்ளீடாக்கி வெற்றிக்காக காத்திருந்தவர். 2018 வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ட கலங்கடிச்சவர் ஐபிஎல்ல அறிமுக சீசன்லயே ஹாட்ரிக் ஹாஃப் செஞ்சுரிகளை அசால்ட்டா அடிச்சவரு. கடந்த 2 சீசன்களா சிஎஸ்கே கூடாரத்துல இருந்து பேட்டோட களமிறங்கி சத்தமே இல்லாம தன்னோட எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தை பலமா போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு சுலபமா யூகம் பண்ணிடலாம். சிஎஸ்கேவோட இப்போ ஆஸ்தான ஓபனர் யாரு? ருத்ராஜ் கேக்வாட் தான். அந்த ஷைனிங் ஸ்டார் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். மகாராஷ்டிராவில புனேல 1997 வருஷம் ஜனவரி 31 தான் கேக்வாட் பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்டர் ஆகணும்ன்ற கனவு கேக்வாட்டோட கண்கள்ல 1000 வாட் பல்பா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. டிஆர்டூல வேலை பார்த்துட்டு இருந்த அவரோட அப்பாவோட ஆசையும் அவரோட கனவு திசையிலேயே பயணிக்க லெதர் பால்ல 5 வயசுல அவரோட கிரிக்கெட் பயிற்சி ஆரம்பமாச்சு. ஆனாலும் ஒரு சமயத்துல முறையான பயிற்சி தேவை அப்படின்றத புரிஞ்சுகிட்டாங்க கேக்வாட்டோட குடும்பம். அவரை வெங் சர்க்கார் கிரிக்கெட் அகாடமிக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு முழுமையான கிரிக்கெட்டரா அவரை செதுக்கி உருவாக்குனது அந்த அகாடமி தான். 11 வயசுல அங்க சேர்ந்தவரு படிப்படியா அண்டர் 14 டீம்லயும் அண்டர் 16 டீம்லயும் ஒவ்வொரு கட்டமா முன்னேறினாரு. அண்டர் 19 லெவலுக்கு வரும்போது கேக்வாட்டோட திறமை மேல வெளிச்சம் பட ஆரம்பிச்சது. அங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. 2014-15 கூச் பிகார் தொடர்ல 6 போட்டிகள்ல 826 ரன்களை குவிச்சு அடி பொலின்னு சொல்ல வச்சிட்டாரு. அந்த சீசன்ல மட்டும் 3 செஞ்சுரியையும் ஒரு 50யும் அவரோட பேட் கொல பசியோட வெலாசி இருந்துச்சு. இதோட அந்த வருஷமே நடந்த இன்னொரு டோர்னமெண்ட்லயும் மகாராஷ்டிராவோட மாவீரனா களமிறங்கி தன்னோட முதல் ட்ரிபிள் செஞ்சுரிய கேக்வாட் அடிக்க இதுதான் இவரோட வாழ்க்கைய மாத்தின மொமெண்டா மாறுச்சு. ஏன்னா அவரை சர்வதேச டீம்ல நானும் இருக்கேன்னு அட்டண்டன்ஸ் போட வச்சது இந்த மொமெண்ட் தான். தேசிய தேர்வாளர்கள் பார்வையில அவரை பட வச்சு 2016 வருஷம் அண்டர் 19 உலக கோப்பை உத்தேச அணியில அவருக்கான பெர்த்த ரிசர்வ் பண்ணுச்சு. 2016 வருஷம் ரஞ்சி சீரீஸ் அப்ப விளையாடுற வாய்ப்பும் வந்துச்சு. ஆனா அறிமுக போட்டியிலேயே கேக்வாட் விஷயத்துல கருணை காட்டாத காயம் யமனா குறுக்கிட்டு அவரை அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட்டிட்டு போச்சு. பொதுவா உள்ளூர் போட்டிகள்ல பந்தயம் அதி தீவிரமா இருக்கும். ஒருத்தரோட இடத்த கொத்திட்டு போக 100 பேர்கள் காத்துட்டு இருப்பாங்க. அதனால சிஏ எக்ஸாம் மாதிரி ஒரு முறை சறுக்குனா பரமபத விளையாட்டுல பாம்பு கிட்ட கொத்து வாங்கினா மாதிரி மறுபடி ஜீரோல இருந்துதான் தொடங்கணும். ஆனா திறமைகள் நிறைஞ்சு கிடக்குற கேக்வாட் விஷயத்துல அது நடக்கல. மசாலா தடவப்பட்ட மாஸ் ஹீரோவா திரும்பி வந்தாரு கேக்வாட். இந்த முறை ஓபனா களமிறங்குற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. எந்த பொசிஷனா இருந்தாலும் அவரோட ராசி கட்டங்கள்ல வெற்றி கூடாரமிட்டு உட்கார்ந்துடுச்சு. சந்திக்கிற ஒவ்வொரு பந்தையுமே ரன் ஆக்கணும்ன்ற ஒரு தாகம் அவர்கிட்ட நிரம்பி வழிய அவரோட வெற்றிய துரத்தி அவரை அடையவும் வச்சுது. லிஸ்ட் ஏ போட்டிகள்ல தன்னோட முதல் சதத்தை இமாச்சலத்துக்கு எதிராக பதிவு பண்ணது மட்டும் இல்லாம ரஞ்சி தொடர்லயும் அந்த சீசன்ல 444 ரன்களை 63 ஆவரேஜோட கேக்வாட் குவிக்க மகாராஷ்டிரா ரஞ்சி டீமோட முக்கிய வீரரா மாற தொடங்கினாரு. 2017-18 ஆண்டுகள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சின்னதா ஒரு அடி வாங்குச்சு. ஆனா சுய சந்தேகத்தோட ஸ்பெல்லிங் கூட தெரியாத கேக்வாட்டுக்கு அதுல இருந்து மீண்டு வர ஒரு புதிய சீசனே போதுமானதா இருந்துச்சு. ஆமாங்க, கடின உழைப்ப முதலீடா போட்டு இடைவிடாத பயிற்சியோட ஓடிக்கிட்டே இருந்தவருக்கு அதுக்கு அடுத்த சீசன் அவரோட கெரியரோட கிராஃபோட உச்சத்தை தொட வச்சது. 2018-19 சீசன்ல விஜய் ஹசாரே தொடர்ல 365 ரன்கள், ரஞ்சித் தொடர்ல 456 ரன்கள்னு ரெண்டு தொடர்லயும் டபுள் டமாக்கா அடிச்சது இந்த கேக்வாட் புயல். இது தியோடர் டிராபிக்குள்ளயும் அவரை அடி எடுத்து வைக்க உதவுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஏணி படியில நிதானமா ஆனா உறுதியா ஏற தொடங்கினாரு கேக்வாட். அதோட பலனா இந்தியன் ஏ டீமுக்காக இலங்கை ஏ டீம எதிர்கொள்ற வாய்ப்பு முதல் முறையா அவரோட வாசல் கதவை தட்டுச்சு. முதல் முறையா இப்படி ஒரு போட்டியில இறங்குறோமே நினைப்பே ஒரு வீரரை தடுமாற வைக்கும். ஆனா வாய்ப்பு நழுவ விடல கேக்வாட். பட்டாசா வெடிச்சு இலங்கை ஏ அணிய பந்தாடினாரு. முதல் போட்டியிலேயே 136 பந்துகளை சந்திச்சு 187 ரன்களை குவிச்சு நான் ஏன் இந்தியன் ஜெர்சில ஆட தகுதியானவன் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ அவரு ஆடி காட்டினாரு. அது ஒன் டைம் ஒண்டரா முடியாம அடுத்தடுத்த போட்டியிலயும் இன்னொரு சதமா அது மாறுச்சு. அதுக்கப்புறமா கரீபியன் மண்ல காட்டாரா ஓடினவரு
நியூசிலாந்து ஏ டீமையும் ஒரு கை பார்த்தாரு. இந்த ரெண்டு தொடர்களையும் சேர்த்து அவரோட சராசரி 51. இந்த அரங்கம் அதிரும் ஆட்டம்தான் அவரோட ஐபிஎல் பயணத்துக்கான அச்சாரமா ஆச்சு. 2019 சீசனுக்காக வெறும் 20 லட்சம் ரூபாயில கேக் வாட் வாங்கப்பட்டாரு. சிஎஸ்கே அடிச்ச ஜாக்பாட் தான் அப்படின்னு இத சொல்லியே ஆகணும். கூர்மையான கிரிக்கெட் மைண்ட் இவருக்கு இருக்கு. தோனியே இவரை அப்போ புகழ்ந்திருந்தாரு. அதுக்கு காரணம் ரசலுக்கு எப்படி ஃபீல்டிங் நிறுத்தி இருக்கலாங்கறத பத்தி கேக் வாட் தோனி கிட்ட கூறியிருந்த கருத்து தாங்க. ஸ்கூப் ஷாட் ஆடாத ரசுல்க்கு ஷார்ட் ஃபைன் லெக் வைக்காம டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்ட நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு கேக்வாட் சொன்ன அந்த கருத்து தான் ஃபீல்டிங் செட்டிங்ல பீஷ்மரான தோனியையே அந்த வார்த்தைகளை சொல்ல வச்சது. ஆனாலும் கூட அந்த சீசன்ல கேக் வாட் களமிறக்கப்படல. 2020 சீசன் சிஎஸ்கே ரசிகர்கள் நினைச்சு கூட பார்க்க விரும்பாத சீசன் தான். வர்ணிக்க முடியாத வழிகளை வண்டி வண்டியா வாங்கின சீசன் தாங்க அது. இருந்தாலும் எவ்ளோ கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ன்ற மாதிரி அந்த சீசன்ல சிஎஸ்கேவுக்கு கிடைச்ச பெரிய அசட் தான் கேக் வாட். அவருக்கு டெஸ்ட்ல கொரோனா பாசிட்டிவ் ஆகி நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கப்பட அந்த சீசன் அவருக்கு பாசிட்டிவாவே முடிஞ்சது. அந்த தொடர்ல தொடக்கத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக களமிறங்கி இருந்தாலும் அந்த போட்டியில மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனா இறங்கின கேக் வாட் பெருசா சோபிக்கல. அது தொடர்ந்து அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கி டீமோட பிளே ஆஃப் கனவை இருட்டடிப்பு செய்ய தோனி விரும்பல. அதனால அவரு அடுத்தடுத்து விளையாடல. இளைஞர்கள் யார்ட்டையும் ஸ்பார்க் இல்லன்னு தோனி சொல்லியிருந்தாரு. அது அப்போ நிறைய விமர்சனங்களை சந்திச்சுது. இறுதியா தொடர்ல இருந்து வெளியேற போற நிலையில கேக் வாட் உள்ள இறக்கப்பட்டாரு, இந்த முறை ஓபனரா. ஆனாலும் மும்பைக்கு எதிரான அந்த போட்டியில முதல் ஓவர்லயே போல்ட் ஆகி விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளியேறினாரு கேக் வாட். ஆனாலும் தோனியும் சிஎஸ்கே நிர்வாகமும் அவரை தொடர்ந்து நம்பி களமிறக்க ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில 50 கடந்து வெற்றி கணக்க தொடங்கினாரு. ஸ்லோவா பிக்கப் ஆனாலும் அதுக்கப்புறமா வெறித்தனமா ஓட ஆரம்பிச்சு 2.5 சதங்களை அடிச்சாரு கேக் வாட். அந்த சீசன்ல 6 போட்டிகள்ல 204 ரன்களோட தன்னோட ஓபனர் ஸ்லாட்ட டூப்ளசிஸோட சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணாரு கேக் வாட். தீப்பொறி கேட்ட தோனிக்கு தீப்பந்தமாவே கேக் வாட் கிடைச்சாரு. ஹாட்ரிக் ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச முதல் சிஎஸ்கே வீரர் அப்படின்ற பெருமையும் கேக் வாட்ட சேர்ந்துச்சு. 2021 சீசன்லயும் சிறப்பா ஆடிட்டு வராரு கேக் வாட். இதை தொடர்ந்து இந்திய அணிக்காக ஆடுற அவரோட கனவும் இலங்கைக்கு எதிராக சமீபத்துல நடந்த போட்டியில நனவாச்சு. இந்த 2 T20லயும் சேர்த்து 35 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தாலும் அது எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையில நேர்ந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வீழ்ச்சிய எழுச்சியோட ஆரம்ப புள்ளியா மாத்திர திறமை மிக்க கேக் வாட் அதுலயும் சாதிக்க தான் போறாரு. ஓபனர்கள் ஸ்லாட்டுக்கு இந்திய அணியில நிலவர கடும் போட்டி தற்போதைக்கு அவரோட வாய்ப்பை தள்ளி போட்டாலும் 24 வயசே ஆகுற கேக் வாட்டுக்கு இன்னும் நிறைய காலங்கள் மிச்சம் இருக்கு. கேக் வாட் எதிர்காலத்துல இந்திய அணிக்கு எல்லா ஃபார்மட்லயும் ஆடதான் போறாரு. அவரோட அற்புதமான ஃபுட்வொர்க்கையும் எலகன்ட் இன்சைட் அவுட் ஷாட்களையும் நாம ரசிச்சு ஆராதிக்க தான் போறோம். அதுக்கான முன்னோட்டத்தை இப்பவே நம்ம கேக் வாட் ஐபிஎல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இனி வரப்போற சீசன் போட்டிகள்லயும் அரபு மண்ல அதிர வச்சு கேக் வாட் பல அற்புதங்களை நிகழ்த்துவாரு அப்படின்றத உறுதியா நம்பலாம்.